தனுசு ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். உங்கள் ராசிநாதன் குரு என்பதால் சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு பிடித்த நபர்கள் என்றால் எதையும் செய்ய தயங்க மாட்டீர்கள். பிறருக்கு சேவை செய்வதே குணமாக கொண்டவர்கள் நீங்கள். தெய்வ பக்தி மற்றும் தேச பக்தி ஆகிய இரண்டும் ஒருங்கே இணைந்தவர்கள் நீங்கள். குருவின் ஆதிக்கம் பெற்ற உங்கள் சொல்லுக்கு சமூகத்தில் தனி மதிப்பும் மரியாதையும் உண்டு. பின் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் ஒரு சில சமயங்களில் பேசிவிடுவீர்கள். பிறகு ஏன் பேசினோம் என்று வருத்தப்படுவீர்கள். இப்பொழுது உங்கள் ராசியான தனுசு ராசிக்கே குரு பகவான் வந்திருக்கிறார். குரு பகவானின் ஆட்சி வீடாக தனுசு ராசி விளங்குகிறது. அதாவது அது அவருக்கு சொந்த வீடாகும். உங்கள் சுய ஜாதகம், கோச்சார நிலை, குருவோடு இணைந்து செயல்படும் மற்ற கிரகங்களின் ஆதிக்கம் ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் முடிவெடுக்க வேண்டும். எனவே இடமாற்றம், ஊர் மாற்றம் திடீரென வந்துவிடுமோ அல்லது தண்ணீர் இல்லாத காட்டிற்கு தன்னை மாற்றி விடுவார்களோ என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். திசா புத்தி பலம் பெற்றவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். குரு பயிற்சிக்கு முன்னதாகவே உங்களுக்கு அனுகூலம் தரும் யோக ஸ்தலங்களுக்கு சென்று குரு பகவானையும் திசா புத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளையும் செய்து வந்தால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். இடையூறுகள் தானாகவே விலகும். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்படவும் கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செல்வ வளத்தில் சிறிதும் குறைவில்லாமல் இருக்கவும் செய்யும் பணிகளில் தொய்வு அகலவும் தெய்வ வழிபாடுகள் வழிகாட்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களது உடல் நலம், தோற்றப்பொழிவு, கௌரவம், அந்தஸ்து, மகிழ்ச்சி, செயல்திறன் பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள உதவும் இடம் முதல் பாவமாகும். உங்கள் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் நான்காம் பாவத்திற்கும் அதிபதியாவார். அது தாய், தாய்வழி உறவு, வீடு, வித்தை, கல்வி, விருதுகள் பெருகும் வாய்ப்பு, பயணங்கள், வாகன யோகம், பூமியால் ஏற்படும் யோகம், சேமிப்பு, சந்தோஷம், நம்பிக்கைகள் பற்றி அறிந்து கொள்ள உதவும் இடமாகும். இப்படிப்பட்ட இரண்டு இடங்களுக்கும் அதிபதியான குரு பகவான் தனது சொந்த வீடான ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிப்பது யோகம்தான். இதன் விளைவாக உடல் ஆரோக்கியம் சீராகி உற்சாகப்படுத்தும். உள்ளம் மகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். நல்ல சம்பவங்களை நடத்தி காட்டுவது குரு என்பதால் அவர் பலம் பெறும் நேரமெல்லாம் பல நல்ல வாய்ப்புகள் வந்து அலைமோதும். நிலையான வருமானம் இல்லாதவர்களுக்கு அது கிடைக்கும். நினைத்தது நிறைவேறி நிம்மதி பிறக்கும். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். எதிர்பார்த்தபடியே பயணங்களும் சுப விரயங்களும் ஏற்படும். இதுவரை விரயஸ்தானத்தில் சஞ்சரித்த குருவால் எண்ணற்ற விரயங்களும் இடர்பாடுகளும் தோன்றியிருக்கலாம். பொது வாழ்வில் விரக்தி நிலை உருவாகி வீண் பழிகள் ஏற்பட்டு இருக்கலாம். இனி அந்த நிலை மாறும். என்ன இருந்தாலும் ஜென்ம சனி நன்மைகள் செய்ய குருவிற்குரிய பீடங்களுக்கு சென்று வழிபடுவதோடு முறையாக விரதங்களையும் மேற்கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் குரு பகவான் 28/10/2019 முதல் 15/11/2020 வரை உங்கள் ராசியிலேயே சஞ்சரித்தாலும் இடையில் 27/3/2020 முதல் 7/7/2020 வரை மகர ராசியில் சஞ்சரிக்க போகின்றார். 13/5/2020 முதல் 9/9/2020 வரை குரு வக்கர இயக்கத்தில் இருக்கின்றார். முதலில் மகர ராசியிலும் பிறகு தனுசு ராசியிலும் வக்ரம் பெறுகிறார். குரு பகவானுக்கு மகரம் நீச்ச வீடாகும். உங்களை பொறுத்தவரை கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறுவது யோகம்தான். எனவே அக்காலத்தில் அதன் பார்வை பலத்தால் நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும். குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி ஒரு சிலர் தனித்து இயங்கும் வாய்ப்பை உருவாக்கி கொள்வர். கொடுத்த கடன்கள் வசூலாகும். நாங்கள் வெளிநாடு செல்ல போகிறோம் என்று மகிழ்ச்சியான தகவலை கொடுப்பர். புதிய வாகனம் வாங்கி பயணிக்கும் வாய்ப்பு கூட உருவாகலாம். ஏற்கனவே சனி பகவான் தனுசு ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அவரோடு கேதுவும் இணைந்திருக்கிறார்.
இந்த சூழ்நிலையில் பரிவர்த்தன யோகம் நடைபெறுவதால் பல வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கப் போகிறது. எனவே மகர குருவின் சஞ்சார காலம் மறக்க முடியாத சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். இப்பொழுது பயிற்சியாகும் குரு 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்க போகிறார். எனவே அந்த இடங்கள் புனிதமடைகின்றன. 5 இடத்தை குரு பார்க்கின்ற பொழுது மிகச் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். மக்கள் போற்றும் அளவிற்கு செல்வாக்கும் மகத்தான பதவி வாய்ப்புகளும் கிடைக்கலாம். குறிப்பாக முன்னோர் சொத்துக்களில் முறையான பலன்கள் கிடைக்கும். பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகும். பிள்ளைகள் வழியில் ஏற்பாடு செய்த திருமண முயற்சி கைகூடும். அவர்கள் தகுந்த வேலை கிடைத்து வரும் வருமானத்தை உங்களுக்கு உதிரி வருமானமாக கொண்டு வந்து சேர்ப்பர். 7.5 சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கமும் நடைபெறுகின்றது. ஜென்ம கேதுவின் ஆதிக்கமும் நடைபெறுகின்றது. எனவே அதன் கடுமைகளை குரு பகவான் கொஞ்சம் குறைப்பார். ஆயினும் ஒரு சில காரியங்களை சோம்பலின் காரணமாக செய்ய இயலாமல் போகலாம். பணிபுரியும் இடத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எனவே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுங்கள். குருவின் பார்வை 7 இடத்தில் பதிவதால் குடும்ப ஒற்றுமை பலப்படும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இதுவரை தடைப்பட்ட வந்த திருமணம் பேச்சுவார்த்தை இப்போது முடிவாகும். சப்தம ஸ்தானாதிபதியாக குரு விளங்குவதால் பொருத்தம் பார்த்து வரனை தேர்ந்தெடுத்து கொள்வது நல்லது. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கைகூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். புதிய மனை வாங்கும் யோகம் உண்டு. குருவின் பார்வை 9 இடத்தில் பதிவதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டு. புதிய பாதை புலப்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சி கைகூடலாம். வாகனம் வாங்க முயற்சி செய்வீர்கள். சொத்துக்கள் வாங்கியும் பத்திரப்பதிவில் தடை ஏற்பட்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது அந்த நிலை மாறும். பெற்றோர்கள் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பர். 27/3/2020 முதல் 7/7/2020 வரை மகர ராசியில் குரு சஞ்சரிக்கின்றார். இதற்கிடையில் 13/5/2020 முதல் குரு பகவான் மகர ராசிக்குள் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். குரு நீச்சம் பெற்றிருந்தாலும் வலிமை இழந்திருந்தாலும் அவர் பார்வைக்கு பலன் உண்டு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 4 இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் குரு பகவான் நீச்சம் பெறுவது யோகம்தான். இருப்பினும் ஆரோக்கியத்தில் அதிக தொல்லைகள் ஏற்படலாம். எதிர்காலம் பற்றிய கவலை மனதை வாட்டும். யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். மகர குருவின் வக்கர காலத்தில் அதன் பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிவதால் புதிய வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கும். ஏதேனும் ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது கடினம். இந்த குரு பயிற்சியால் நன்மை கிடைக்க 63 வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். யோகபலம் பெற்ற நாளில் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுங்கள். பெண்களுக்கான பலன்கள். இந்த குரு பயிற்சி ஜென்ம குரு மற்றும் ஜென்ம சனியின் ஆதிக்கத்தோடு இருப்பதால் குரு சேர்க்கையின் பலனாக மனக்கலக்கம் அகலும். உறவினர்களுக்கு மத்தியில் உங்கள் மதிப்பு உயரும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு மறைந்து ஒற்றுமை பலப்படும். பெற்றோர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். யாருக்காவது அவசரமாக வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அதன் பிறகு அமைதி இழக்கும் சூழ்நிலை உருவாகலாம். ஜென்மகேதுவின் ஆதிக்கமும் இருப்பதால் அடிக்கடி புனித பயணங்கள் அதிகரிக்கும். சர்ப்பசாந்தி பரிகாரங்களை அனுகூலம் தரும் ஸ்தலங்களில் சென்று செய்வதன் மூலம் சந்தோஷத்தை வரவழைத்து கொள்ளலாம். பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். சுப காரியம் கைகூடும். பணிபுரியும் பெண்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். வாங்கிய விலை உயர்ந்த பொருட்களை விற்கும் சூழ்நிலை ஏற்படும். தாய் மற்றும் சகோதரர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.